வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, 2500 கொஸ்டின் நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும், டெய்லியுமே நம்ம 25 25 கொஸ்டினாக அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு புக்கிலேருந்து 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் கேட்குறாங்க. இப்போ வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க, இப்போ போய் நம்ம இந்த ஓல்டு புக்கு படிக்கிறதுக்கான நேரம் வந்து குறைவாக தான் இருக்கும். நியூ புக் படிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே பார்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓல்டு புக்கிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அடித்து போடலாம். ஏன்னா ஆப்ஷன் முதற்கொண்டு பார்த்தாமல் அப்படியே கேட்பாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே. ஓகே, அது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எந்தெந்த ஆங்கிளெலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவராலாக நீங்கள் தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற மூலிமா தமிழில் நீங்கள் வந்து ஓவராலாக நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆவீங்க. ஓகே, இந்த ஒரு நோக்கம் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டிய நோக்கமாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 25 கொஸ்டின் நம்ம எஸ்டர்டே போட்டிருந்தோம், அதை யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, 26வது கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக, நீர்நிலை பெயர் இல்லாதது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, 9th நியூ புக்கில் இருக்குது, தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா, கோட்டி அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கோட்டி அப்படிங்கிறது. ஓகே, இந்த இளஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கேணி அப்படின்னு சொல்கிறாங்க. கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. என்னங்க? அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கூவல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உவர் மண் நிலத்தில், நோட் பண்ணுங்க, உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர் மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய அந்த நீர்நிலையைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நியூ புக்கில் இருக்குது 9th. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிறது. இதில் வந்து பொருந்தா சொல் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி தான், ஆடு வண்டி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, பால் வந்து பசு வந்து பால் கொடுக்கும், அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா உழவுக்கு வந்து எருது பயன்படும், வண்டிகளுக்கு காளை மாடு பயன்படும். அப்போ இது மூணுமே வந்து பொருந்துது. அப்போ பொருந்தாதது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி, ஆடு வந்து வண்டியெலாம் இழுக்காது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 28 கொஸ்டின், எதிர் சொல்லை எழுத்தெழுதுதல். ஓகே, இடும்பை அப்படிங்கிறது கூட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இடும்பை அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா, துன்பம். ஓகேங்களா? ஓகே, அதுக்குண்டான எதிர்ச்சொல் என்னவா வரும் அப்படின்னா, இன்பம். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி, இன்பம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை முழுமையாக படிக்காமல் இந்த இடும்பை அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்துட்டு நம்ம துன்பம்னு போட்டுருவோம். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டினை முழுமையாக படிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ஒரு நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து இன்பம். ஓகே, அடுத்து வந்து 29 கொஸ்டின், எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல். அணுகு அப்படிங்கிறதுக்கு உண்டான எதிர் சொல் என்ன அப்படின்னா, விலகு. அணுகு அப்படின்னா சேர்றதுன்னு அர்த்தம், அதற்குண்டான எதிர் சொல் என்ன அப்படின்னா, விலகு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து பிரித்தெழுதுதல், நீர் ப்ளஸ் நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா, நீர் ப்ளஸ் உலையில் அப்படிங்கிறதா இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நீர் ப்ளஸ் உலையில்னு வருது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து இரு உ அப்படின்னு வருது. இந்த இரு உ பார்த்திங்க அப்படின்னா என்ன விதிப்படி புணரும் அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி புணரும். ஓகேங்களா? அந்த விதிப்படி புணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இரு உவும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா, ரூ அப்படின்னு மாறும். ஓகே, அப்போ வந்து இப்போ நீர் ப்ளஸ் உலையில் நீர் உலையில், நீங்கள் ஆன்சர்லேருந்து கொஸ்டினை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மெத்தடில், எதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத. அடுத்து வந்து 31 கொஸ்டின், செயல் ப்ளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த ரூல் படி வந்திருக்கும் அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த ஒரு ரூல் படி தான் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, செயல் ப்ளஸ் இலக்க அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த செயல் ப்ளஸ் இலக்க அப்படிங்கிறதுல இந்த இல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இ அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்தணும் அப்படின்னா, இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, ரெண்டுமே வந்து சேர்ந்து புணரும். அப்போ இல் கூட்டல் இ லி, அப்போ சேரும்போது செயல் இலக்க அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ ஆன்சர்.
ஓகே, அடுத்து வந்து சரியான விடையை தேர்க 32வது கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பண் கூட்டல் அலகு பண்ணலகு. இதற்கான ரூல் இருக்குது என்ன அப்படின்னா, இலக்கண விதி இப்படி புணர்ச்சி விதி ரூல் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, தனிக்குறில் முன், நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் இந்த இதற்கான ரூலு. இப்போ பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு புரியும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே, இந்த தனிக்குறியில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பண் கூட்டல் அழகு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பண் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிலைமொழி. இது அடுத்து வரக்கூடிய அழகு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வருமொழி, ஓகேங்களா? இது எப்பயுமே நமக்கு தெரியும், நிலைமொழி வருமொழி. ஓகே, இதுக்கு அடுத்து பாருங்கள், இதில் இருந்து என்ன அப்படின்னா பண் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தனிக்குறில் முன் ஒற்று அப்படி, இது தனிக்குறில், இதற்கு முன்னாடி ஒற்று வருது, ஓகேங்களா? அடுத்து வந்து ஆ அப்படின்னு வருது பார்த்தீங்களா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின். அடுத்து வருமொழியில் வந்து இந்த மாதிரி உயிர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்று என்ன ஆகும் அப்படின்னா இரட்டும் அப்படிங்கிறதா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிறத ரூல், ஓகேங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, பண் கூட்டல் அழகு பண்ணழகு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து 33 கொஸ்டின் பார்க்குவோம். பிரித்து எழுதுதல், பெருங்கடல் என்னும் சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருமை பிளஸ் கடல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஆப்ஷன் பி, பெருமை பிளஸ் கடல், ஓகேங்களா? ஓகே, இது வந்து இந்த பெருமை பிளஸ் கடல்லேருந்து பெருங்கடல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பெருமை பிளஸ் கடல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மை அப்படிங்கிற அந்த ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி மை போயிடும், ஓகேங்களா? மை போனதுமே என்ன ஆகும் அப்படின்னா பெருங்கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? பெருக்கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இனமிகள் அப்படிங்கிற அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த காக்கு இனமான எழுத்தான இங்கு அப்படிங்கிறது வரும். அப்போ சேர்த்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெருங்கடல் அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சர்லேருந்து இந்த கொஸ்டின் வருதா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 34 கொஸ்டின், முத்தமிழ் அப்படிங்கிறதுல பொருந்தா சொல்ல என்ன அப்படின்னு கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் அப்படின்னா நமக்கு தெரியும், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி, வளர்த்தமிழ் அப்படிங்கிறது தான். அடுத்து 35 கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. நெல்லியப்பர் கோவில் டேஸ் உள்ளது, நெல்லியப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறத சரியாக இருக்கும், ஆப்ஷன் டி, ஓகே. அடுத்து வந்து 36 கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வினா வந்து டைப் ஆகாமல் இருந்தது, நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னா மாடுகள் இப்பொழுது புல், ஓகேங்களா? புல் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாடுகள் இப்பொழுது டேஸ் அப்படிங்கிற புல் டேஸ் அப்படின்னு போட்டுக்குங்க. அதாவது இதுக்கு உண்டான பொருத்தமான காலம் அமையும் மாதிரி எழுதுங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா, அதாவது மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன, ஆப்ஷன் சி. ஏன்னா மாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்கிரினை, அதுவும் வந்து பன்மையாக வருது. அந்த பன்மை வந்து எதை கொண்டு முடியணும் அப்படின்னா பன்மையை கொண்டு தான் முடியணும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? இதே வந்து மாடு அப்படின்னு ஒரே ஒரு ஒருமையை மட்டும் குறிச்சிருந்துச்சு அப்படின்னா மாடு மேய்ந்தன அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஒருமையாக வந்தால் நம்ம ஒருமையாக முடிக்கணும், பன்மையை கொண்டு வந்துச்சுன்னா பன்மையாக முடிக்கணும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 37 கொஸ்டின் பார்ப்போம். பொருத்தமான காலத்தை வந்து கண்டறிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான பொருத்தமான காலம் என்ன அப்படிங்கிறத கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கண்மணி பாடம் படிக்கிறாள் அப்படிங்கிறதா இதற்குண்டான சரியான ஆன்சரு. இதுக்குண்டானது நிகழ்காலத்தில் வருது, ஓகே. நமக்கு வந்து நிகழ்கால இடைநிலை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், கிரு, கின்று, ஆ, நின்று, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்கால இடைநிலைகள், நோட் பண்ணுங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்த கால இடைநிலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இற்று, இன்னு, இதெல்லாமே இறந்த கால இடைநிலைகள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால இடைநிலைகள் என்ன அப்படின்னா இப்பு, இவ்வு, ஓகேங்களா? ஓகே, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைகள்லாம் வந்தாவே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா, அது வந்து நமக்கு அந்தந்த காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகள் அப்படிங்கிறது. ஓகே, இதில் பாருங்கள், இது வந்து நம்ம எப்படி நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது,
ஓகேங்களா? கிரு கின்று ஆண் என்று தான் நம்ம நிகழ்காலம்னு சொல்கிறோம். அதனால் வந்து கிரு கின்று ஆண் என்றில் கிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்றதுனால இதை வந்து நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இத்து அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது, அது வந்து இறந்த காலம், தப்பாக கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? இப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலம், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்களா, தப்பாக கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி நீங்கள் அந்த மூணையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து வந்து 38 க்வெஸ்சன், சொற்களை இணைத்து புது சொற்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, நீதி பிளஸ் நூல், நீதி நூல் அப்படிங்கிறதான். ஓகேங்களா? புணர்ச்சி விதிப்படி எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் அப்படியே புணர்றது இந்த சரி, இதுதான் சரியான விடை, சி ஆப்ஷன். ஓகே, அடுத்து 39 க்வெஸ்சன் பாருங்கள், சொற்களை இணைச்சு புதிய சொல்லை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரம் அப்படின்னு போட்டு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா பறை, பரம்பறை அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகே, 40 க்வெஸ்சன், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறியுதல், என்னுடைய பல் உளுந்துடுச்சு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, இதற்கான சரியான எழுத்து வழக்கு என்ன அப்படி வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, விழுந்து விட்டது அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, அடுத்து வந்து 41 க்வெஸ்சன், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் உடம்பு அப்படிங்கிறத வந்து பேச்சு வழக்காக சொல்லுவோம், அதை வந்து எழுத்து வழக்கில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்க பேச்சு வழக்காக கேட்போம், அதற்கு உண்டான எழுத்து வழக்கில் சரியான முறையில் கேட்கணும் அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்டாயா அப்படிங்கிறது தான், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 43 க்வெஸ்சன் பாருங்கள், பொருட்களை வந்து என்னும் இடங்களில் டேஸ் வரும் அப்படின்னா நமக்கு வந்து கால் புள்ளி தான் வரும், ஆப்ஷன் ஏ. இப்போ உதாரணமாக பார்த்துக்குங்க, இப்போ வந்து முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருளை வந்து எண்றோம், மூணு பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்றோம். இந்த மாதிரி எண்ணக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் புள்ளி தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 44 க்வெஸ்சன் பாருங்கள், நிறுத்தல் குறிகள் இடுதல், சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து கண்டறிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சரியான நிறுத்தல் குறி இடப்பட்ட தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, முத்தமிழ் அப்படின்னு போட்டு முக்காற்புள்ளி வச்சு இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முப்புள்ளி எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு உள் தலைப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரும். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூற்றை வந்து விளக்கி சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரும். இங்கே பாருங்களேன், இங்கே முத்தமிழ் அப்படிங்கிறத வச்சு அதை வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, முத்தமிழ் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கம் சொல்கிறாங்க, இயல் இசை நாடகம். இந்த மாதிரி இடங்களில் வந்து முக்காற்புள்ளி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 45 க்வெஸ்சன் பாருங்கள், சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை வந்து கண்டறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நூல் பழக்கல் என்பர் பெரியோர், இதுதான் ஆப்ஷன் ஏ தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரியோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கூற்று மாதிரி சொல்கிறாங்க, என்னென்னா நூல் பழக்கல், பல நூல்களை நீங்கள் கற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன வரும் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி வரும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பைம்பொழில் என்ற ஊரின் மறுவுவை கண்டறிக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பம்புலி, அதாவது பைம்பொழில் அப்படிங்கிறது என்னவா மருவி இருக்குது அப்படின்னா பம்புலி அப்படிங்கிறதா மருவி இருக்குது. அடுத்து வந்து 47 க்வெஸ்சன் பாருங்கள், ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக, அதாவது பார்த்திங்க அப்படின்னா பூவிருந்த மல்லி அப்படிங்கிற அந்த பேர் தான் என்னவா ஆயிருக்கு அப்படின்னா இப்போ பூந்த மல்லி அப்படின்னு மாறி இருக்கு, ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள் 49 க்வெஸ்சன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த செக் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காசோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறத வரைவோலை அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம், டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஓகேங்களா? ஓகே, 4-1-3-2 இதுதான் இதற்கான ஆன்சரு. ஓகே, அடுத்து வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு வருது, எஸ்கலேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, மின்படி கட்டு, அதுதான் வந்து எஸ்கலேட்டர். இந்த மின் தூக்கி அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிஃப்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின் தூக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிறமொழி சொல் என்ன அப்படின்னா ஆச்சரியம் அப்படிங்கிறது தான், இதற்கு நிகரான இணை சொல் என்ன அப்படின்னா வியப்பு, ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நம்ம 25 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.